Hi everyone, I am Swathi from first year B.Com General B section. The book name Attitude is Everything. The author Jeff Keller. இந்த உலகமே உங்களை எதுக்குது, அவங்க லைஃப் செம்ம கஷ்டமாக இருக்கா, இந்த மாதிரி பல கஷ்டங்கள் இருக்கும்போது உங்ககிட்ட இருந்து ஒரு விஷயத்தை மட்டும் யாராலையும் திருட முடியாது. அது என்னன்னு பார்த்தா அது உங்கள் ஆட்டிடியூட் அப்படின்னு நான் சொல்லுங்க. ஜெஃப் கெல்லர் சொல்கிறாரு, நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ண முடியும்னு நினைக்கிறீங்கள அப்படின்னாலும் கரெக்டு தான், உங்களால் கண்டிப்பாக பண்ண முடியும். ஒரு விஷயத்தை பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படியும் நீங்கள் கரெக்டு தான். நீங்கள் பண்ணுறது தான் கரெக்ட், நீங்கள் நினைக்கிறது தான் கரெக்ட். ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா பண்ண முடியும், பண்ண முடியாதுன்னு நினைச்சிங்கன்னா பண்ண முடியாது. ஸோ உங்கள் உலகத்தில் உங்களை சுற்றி நிறைய விஷயங்கள் நடந்தாலும் உங்கள் கிட்டே இருந்து எதை வேணாலும் திருடிட்டு போகலாம், பட் உங்கள் ஆட்டிடியூட் ப்ராப்பராக இருந்தால் அதை யாராலையும் திருட முடியாது. இதுதான் உங்கள் லாஸ்ட் ஃப்ரீடம், அதை பெஸ்ட்டாக சூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு ஜெஃப் கெல்லர். இவர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறார், என்னென்னா சின்ன வயசில் நம்ம வந்து எழுந்துக்கும் போதோ நடக்கும் போதோ சரி சைக்கிள் ஓட்டும் போதோ இல்லை ஃபஸ்ட் டைம் வண்டி ஓட்டும் போதோ இல்லை இது மாதிரி நம்ம புதுசாக பண்ணும் போதோ சரி கண்டிப்பாக கீழே விழுந்திருப்போம் எழுந்திருப்போம் ஓடிருப்போம். அப்போ நம்ம கீழே விழும்போது நிறைய பேர் சிரிச்சிருப்பாங்க, நம்ம கூடவே கூட விழுந்திருப்போம். எத்தனை விஷயங்களை தாண்டி நம்ம வந்தோம், பட் அந்த இடத்துல இருந்த ஆட்டிடியூட் எங்கே போச்சு? கொஞ்சம் கொஞ்சமாக அடல்ட் லைஃப் ஆக 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 அந்த ஒரு விஷயம் லேயர் மேலே சேர்ந்து 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 ஒரு ரிஸ்க் அப்படின்னாலும் சரி வெளியே போகிறோம்னாலும் சரி ஏன் அந்த பயம், ஏன் நம்ம ஒரு இடத்துல லாஸ் ஆகிடுவோமோ அப்படி மிஸ் பண்ணிடுவோமோ ஏன் நம்ம யோசிக்கிறோம்? அங்கே போய் மிஸ் பண்ணுங்கள், ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணுங்கள், அங்கே போய் ஃபெயில் ஆகுங்க, ஏன் ஃபெயில் ஆகிடுவோமோ இங்கேருந்து யோசிக்கிறீங்கன்னு சொல்கிறாரு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் வீட்டில் ஒரு கண்ணாடி இருக்குது, ஒரு ஜன்னல் இருக்குது, அது வாங்கின புதுசில் சூப்பராக இருக்குது, அது மூலமாக உலகத்தை பார்க்கும்போது சூப்பராக அழகாக இருக்குது. ஆனால் கொஞ்ச நாள் ஆக 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 அதில் அழுக்கு சேர 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 கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கண்ணாடியில் பார்க்குற உலகமே மக்கி போன மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் க்ளீன் பண்ண வேண்டியது இந்த உலகத்தை இல்லை, இந்த கண்ணாடியன்னு சொல்கிறாரு. வா சூப்பரில் காலையில் எழுந்துக்கும் போது நல்ல மூடில் தான் எழுந்துக்கிறேன், செம்மையான ஒரு பிகினிங்காக தான் இருக்குது, ஆனால் அப்படி இருக்க விட மாட்டேங்கிறாங்களே, அந்த மாதிரி டே ஃபுல்லாக இருக்க மாட்டேங்குதே. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, சப்போஸ் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா மார்னிங் எழுந்த உடனே ஐம் கோயிங் டு ஹாவ் ஒன்லி ஓட்ஸ்ன்னு பிளான் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறமா ஆஃப்டர்நூன் பிரியாணி வெளுத்து கட்டுறீங்க, அதுக்கப்புறமா நைட்டு வந்து பரோட்டா சாப்பிட்றீங்கன்னா அது எப்படி? மார்னிங் கொஞ்சம் நேரம் டயட்டில் இருந்தால் போதுமா? அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அப்படின்னா மார்னிங் மட்டும் இருந்தால் போதாது, அந்த நாள் ஃபுல்லாக அப்பப்போ எப்பப்போ நெகட்டிவ் தாட்ஸ் வருதோ அப்போல்லாம் நோ சொல்லிவிட்டு நீங்களே அந்த பாசிட்டிவ் தாட்டாக அந்த அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுங்கள். அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட நிறைய இருந்தால் தான் லைஃப்பும் பாசிட்டிவாக இருக்கும். ஒரு டைமில் மட்டும் இப்படி, மறு டைம்லலாம் அப்படின்னா வாய்ப்பில்லை ராஜா. இப்போது நமக்கு நம்ம லைஃப்பில் நிறைய விஷயங்கள் பண்ணுறதுக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்கும், கண்டிப்பாக நம்ம மேலே நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பட் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுக்கு ஒரு பக்கம், இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கும் பட் அதுக்காக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்களா, ஒரு கொலை கூட பண்ணுவீங்களா? எந்த ஒரு விஷயத்துக்காக ஒரு முடிவு எடுக்கிறீங்களோ அந்த விஷயத்த பண்ணணும். இந்த பர்சனை நான் விரும்புகிறேன், இவங்களுக்காக என்ன நடந்தாலும் நிற்பேன் அப்படின்னு உங்களுக்கு யாரை பார்த்தா தோணுது, இல்லை உங்ககிட்டையும் பல பேர் இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க, பட் உங்களுக்காக யார் வந்து நிற்பாங்கன்னு பாருங்கள். என்ன ஆனாலும் எது நடந்தாலும் உலகமே எழுந்து நின்னாலும் வில் தட் பர்சன் ஸ்டாண்ட் ஃபார் யூ வாட் எவர் இட்ஸ் டேக். என்ன விஷயம் பண்ணுறீங்களோ அந்த விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அதுக்காக நீங்கள் ஃபுல் எஃபெக்டை போடுங்கன்னு சொல்கிறாரு. லைஃப்பில் ஏதோ லைட்டாக டிப்ரெஸ்டாக இருக்குது இல்லை லைட்டாக போராக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, பாசிட்டிவான விஷயங்களை கேளுங்க. பாசிட்டிவான
விஷயங்களை கேட்கும் போது தான் நம்ம மைண்டில் ரிலாக்ஸாக இருக்கும்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் மார்னிங் எழுந்த உடனே மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட் கேளுங்க, இல்லைனா ஒரு நல்ல ஸ்பீச்சாக கேளுங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நைட்டு தூங்கும்போது நல்லா தூங்குறப்போ ஒரு டைமில் இல்லை ஒரு நல்ல விஷயங்களை கேளுங்க, கேட்டு தூங்குங்க, இல்லைனா இன்றைக்கி நடந்த நல்ல விஷயங்களை ரீகால் பண்ணி பாருங்கன்னு சொல்கிறாரு. ஓகே, சேஞ்ச் யுவர் ஆட்டிடியூட், சேஞ்ச் யுவர் லைஃப், ஜெஃப் கெல்லர். திங்க், சக்ஸஸ் பீயிங் இன் தி மைண்ட், த பவர் ஆஃப் ஆட்டிடியூட் கேன் சேஞ்ச் யுவர் டெஸ்டினி. ஸ்பீக், வாட்ச் யுவர் வேர்ட், ஹவ் யூ ஸ்பீக் கேன் ப்ரொபல் யுவர் டு வேர்ட் யுவர் கோல். ஆக்ட், டோன்ட் சிட் பேக், டேக் ஆக்டிவ் ஸ்டெப் டு டர்ன் யுவர் ட்ரீம் இன்டு யுவர் ரியாலிட்டி. If you can dream it, you can do it. Thank you.